உபன்யாசத்தை ஆரம்பிச்சு உங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்வதற்கு நான் ரெடி. அமைதியா இருக்கிறதுக்கு நீங்க ரெடியா? ஆடி அமாவாசை புண்ணிய காலம். ஆடி அமாவாசைனா ஆடினா என்ன, அமாவாசைனா என்னன்னு கரெக்டா சொல்லணும். அப்புறம் ஆடி அமாவாசை சொல்லணும். ஆடினா மாசம், அமாவாசைனா திதி, ரெண்டு சேர்ந்து வர்ற நாள் ஆடி அமாவாசை அப்படின்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? அப்படி அது நார்மலா எல்லாரும் சொல்ற விஷயம் இல்ல. நம்ம அதுக்குள்ள உள்ள போகணும். என்ன ஏதுன்னு பாக்கணும். இந்த ஆடி கொஞ்சம் அமைதினு சொன்ன அமைதி. ஓராண்டு என்பது எத்தனை மாசம்? எத்தனை மாசம்மா? 12 மாசம். இந்த 12 மாசத்தை 6 ருதுவா பிரிச்சிருக்காங்க. 2 மாசமும் ஒவ்வொரு ருது. அந்த 2 மாச சூழ்நிலைகள் அனுசரிச்சு வரும் உன்னோட ஒண்ணு. ஆனா 2 அயனமா பிரிச்சிருக்காங்க. 2 அயனம், 6 மாசம் ஒரு அயனம், இன்னொரு மாசம் ஒரு அயனம். 6 மாசம் தட்சிணாயனம், 6 மாசம் உத்தராயணம். தட்சிணாயனம்னா என்ன, உத்தராயணம்னா என்ன? முதல்ல அயனம்னா என்ன? அயனம் என்ன? அயனம் என்பது செல்லும் பாதை என்று பொருள். தட்சிண அயனம் தெற்கு நோக்கிய செல்லும் பாதை. உத்தராயணம், உத்தரனா என்ன, வடக்கு, வடக்கு நோக்கி செல்லும் பாதை. யாரு போற அந்த பாதையில? யாரு 6 மாசம் தெற்க பார்த்து நடக்கிறா, 6 மாசம் வடக்க பார்த்து யார் நடக்கிறா? சூரியன். அவனின்றி அணுவும் அசையார். 6 மாசம் சூரிய ஒளி இல்லைன்னு வச்சுக்கோங்க. பூலோகத்துல சின்ன புழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மலைப்பாம்பை விட பெருசாகி மனுஷனை எல்லாம் சாப்பிடும். 6 மாசம் சூரியன் உதிக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கை அஸ்தமிச்சு. அப்போ இந்த அயனம் என்பது என்ன? 6 மாசம் தட்சிணாயனம், 6 மாசம் உத்தராயணம். சூரியனுடைய பாதை. சூரியன் நமக்கு தெரியும், அவர் ஒரே ரிஜிட் கிரகம், எங்கேயும் போகமாட்டார். ஆனால் அவருடைய கதிர் வீச்சிலே மாறுதல் உண்டு இல்லையா? தட்சிணாயனம் அப்படிங்கறதுல தெற்கு நோக்கி பயணம் அப்படிங்கும் போது சூரியன் எப்படி உதிப்பார் அப்படின்னா, நேர் கிழக்குல எப்பவும் உதிக்க மாட்டார். வடகிழக்குல உதிச்சு தெற்கு பார்த்து சூரியனுடைய கதிர்கள் பயணிச்சு தென்மேற்கிலே மறையும். எப்பவுல இருந்து? இந்த ஆடி 1 தேதியில இருந்து மார்கழி 31 தேதி வரைக்கும், 6 மாசம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தட்சிணாயனம்னா என்னன்னு, சரி உத்தராயணம்னா என்ன? சூரியன் தென்கிழக்கிலே உதிச்சு அப்படியே வடக்கு நோக்கி பயணம் செய்து வடமேற்கு மூலையிலே அஸ்தமிக்கக்கூடிய சூரிய கதிர்கள் அஸ்தமிக்கக்கூடிய காரணம் காரியம் அது வந்து அந்த காலம் உத்தராயணம். இது 2 அயனம் ரொம்ப முக்கியம். அதிலே தட்சிணாயன புண்ணிய காலத்தின் ஆரம்ப மாதம் ஆடி மாசம். ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் ஆடி மாசம் என்ன பண்ண மாட்டோம்? கல்யாணம் பண்ண மாட்டோம். ஆவணியில நிறைய பண்ணுவோம். அப்புறம் புரட்டாசியில பண்ண மாட்டோம். அப்புறம் ஐப்பசியில பண்ணுவோம், கார்த்திகையில பண்ணுவோம், மார்கழியில பண்ண மாட்டோம் இல்லையா? இப்ப எல்லாம் எல்லா மாசத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டா. கல்யாணம் பண்றவன் ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சா போதும், பொண்ணு மாப்பிள்ளைய அப்புறம் தான் தயார் பண்றான். எப்படி பொண்ணு மாப்பிள்ளையே அப்புறம் தான் தயார் பண்றா? கல்யாண மண்டபமும் ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கிறது கிடைக்கிறது தான் முக்கிய முகூர்த்த நாளாக மாறிவிட்டது. எவ்வளவு பெரிய அபத்தத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். தெரியுதா? அது மாதிரி இது 2 அயனமாக அந்த சூரியனுடைய பாதைகள் வகுக்கப்பட்டு தட்சிணாயணம் உத்தராயணம்னு ஒன்று இருக்க. இது முதல் மாசம் தட்சிணாயணம், புண்ணிய காலத்தினுடைய முதல் மாசம் ஆடி மாசம். இந்த ஆடிங்கிற மாசத்துக்கு ஆடிங்கிற பேர் ஏன் வந்துச்சு?
நீங்க சொல்லக்கூடாது ஆடி கார்னு ஒரு கார் இருக்கு, அதனால ஆடி மாசத்துக்கு அந்த பேரை வச்சுட்டோம் சொல்லக்கூடாது. கார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆடி மாசம் வந்துருச்சு. தப்பான பதில்களுக்கெல்லாம் மார்க் போட மாட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார். மேடம் நான் கரெக்டான வாத்தியார் தானே? தப்பான பதில்களுக்கு ஒருபோதும் மார்க் போட்டான் இவன் என்ற கெட்ட பெயர் எனக்கு ஒரு நாளும் வரப்படாது. இங்க எல்லாமே நீர் தானோ அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கு, திருவிளையாடல நக்கீரன் கேட்ட மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஆடி அப்படிங்கிறதுக்கு ஏன் பேர் உண்டு? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்களேன், யாராவது தெரிஞ்சா சொல்லலாமே, நான் கேட்டுக்கிறேன். சிறந்த பதிலுக்கு உரிய பரிசு தொகை தர. தெரியல, ஆடி என்பதே ஒரு அசுரனுடைய பெயர். ஜோரா கை தட்டுங்க. அந்த அசுரன் என்ன பண்ணா, யாரு மேல பகை கொண்டான்? சிவபெருமான் மேல. அந்த ஆடி மாசத்துல இந்த அசுரன் என்ன பண்றான்? ஆடிங்கிற அசுரன் பாம்பாக சென்று திருக்கயிலாயம் சென்று அங்க போய் பார்வதி வேற எங்கேயோ வெளியில போயிருக்கிற நேரம் பார்த்து இவன் பார்வதி மாதிரியே இவன் ட்ரெஸ் பண்ணிட்டு அவதாரம் எடுத்துட்டு உருவம் எடுத்துக்கொண்டு அசுரர்கள் நினைத்த உருவம் எடுப்பார்ல, சிவபெருமானோடு கலந்து சிவபெருமானை அழிப்பது அவனுடைய திட்டம். எப்படி அவனுக்கு தெரியாத இந்த எண்ணத்தை அவனுக்கு கொடுத்ததே இவன் தானே. சிவபெருமான அழிக்கணும்னு ஒருத்தனுக்கு திட்டத்தை கொடுத்ததே யாரு? சிவபெருமான் தான். அவன் இன்றி அணுவும் அசையுமா? அவனுக்கு நன்றாக தெரிந்தது இந்த அசுரம் போனா பெண்ணாக சிவபெருமான் கூட அமர்ந்தான், அப்படி இறுக்கி பிடிச்சான், அப்படியே சிவன் பிடிச்ச பிடியில அப்படியே அசுரன் மாண்டு போனான். ஆடி என்கிற அசுரன் மாண்டு போனான். மனைவி வேடத்திலே அசுரன் சென்று இறைவனை பிரிக்க நினைத்த காரணத்தினாலே அந்த மாதத்தை கணவன் மனைவி புதுமண தம்பதிகளை பிரித்து வைப்பணும் என்ற சம்பிரதாயம் ஏற்பட்டது. ஜோரா கேட்டு இந்த காரணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த காரணம் கேள்விப்பட்டது இல்லை. புராண காரியம் இல்லாமல் பழக்க வழக்கங்கள் வராது, சரியா? அந்த ஆடி என்கிற அசுரன் அந்த ஆடி மாதத்தில் சிவபெருமானை பிரிக்க நினைத்த காரணத்தினாலே புதுமண தம்பதிகளை அந்த மாதத்தில் சேராமல் பிரித்து வைத்தார். ஏன்னா போலிகள் நடமாடும். மனைவி மாதிரியே உருமாறிக்கொண்டிருக்கூடிய துஷ்ட சக்திகள் கணவரை கொல்ல திட்டம் போடுகின்ற மாசம், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப கணவரை காப்பாத்த மகளிர் எல்லாம் என்ன பண்றாங்க? அம்மாட்ட போய் கதறாங்க. ஆடி மாசம் முழுதும் அம்மனை தேடி நீங்கள் அலையும் காரணம் தீர்க்க சுமக்கலியாக என் கணவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கைதட்டு பேசுவார். புரிஞ்சுதா? ஏன் ஆடி மாசம் அம்மனை தேடி போறீங்கன்னு? தீர்க்க சுமாங்கல்ய பெறணும், என் வீட்டுக்கார சௌரியமா இருக்கணும். நான் இங்க வந்திருப்பேன், என்னை மாதிரியே ஒருத்தி என் வீட்டுக்காரன் அபேஸ் பண்ணிடப்படாது. போலிகள் நடமாடக்கூடிய மாதம் இது இல்லையா? அப்படிப்பட்ட நாளில அம்மா பக்தி எல்லாம் செலுத்தி அம்மனை ஆடி மாசம் தோறும் நம்ம சிறப்பான வழிபாடு செய்கிறோம். அப்படி ஆடி மாசத்துல இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அந்த புதுமண தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் இருக்கு, சயின்டிபிக்கா. நம்ம புராண கதையை சொல்லிட்டோம், சயின்ஸ சொல்லணும்ல. ஆடி மாதத்துல குழந்தை உருவானா கரெக்டா சித்திரை மாசத்துல பிரசவம் வரும்.